இந்த படம் முற்றிலும் இலங்கை சம்பந்தப்பட்ட படம் என்றும் குறைந்த செலவிலும் குறைந்த நாட்களிலும் எடுத்த படம் என்று கூறிய இயக்குனர் ஆர்ஜே நாகா. சார், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்னுடைய முதல்ல நன்றி. எல்லா பத்திரிகையாளர் மாதிரியும் நாங்களும் நான் வந்து வானொலி கலைஞன். ரேடியோ ஜாக்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து திரைப்படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து பாடல் எழுத வந்திருக்காங்க. ஒரு சில ரேடியோ ஜாக்ஸ்லாம் வந்து திரைப்படத்தினுடைய தொழில் நுணுக்கமான பின்னணியில் செயல்பட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு இயக்குனராக இத்தனை ஆண்டு 25 ஆண்டு வானொலி வாழ்க்கையில் ஒரு இயக்குனராக இந்த படம் மூலமாக நான் அறிமுகமாகியிருக்கேன். முகை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பெயர். செக்ஷன் 360 அப்படிங்கிறது சப்டைட்டில். இந்த திரைப்படம் என்ன சொல்லுது அப்படின்னா, இலங்கை பின்னணியில் இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதாவது இலங்கை அகதிகள் முகாமில் இருந்து சென்னையினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்ருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவன் வந்து ரேப்பிடோ பைக் ஓட்டுறான். ரேப்பிடோ பைக் ஓட்டக்கூடிய ஒரு இளைஞனுடைய பின்னணியில் ஒரு காதல் வருது. அந்த காதல் அவனுடைய ரேப்பிடோவில் வரக்கூடிய ஒரு பேசஞ்சர் மூலமாக, அந்த பெண் மூலமாக வருது. அந்த காதல் என்ன ஆகுது அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. மொத்தமாக 10 நாள் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். 7 நாள் இந்த படத்தினுடைய டாக்கி போர்ஷன், ஒரு 3 நாள் கேப் விட்டு ஒரு பாட்டு எடுத்தோம். இந்த படத்தினோட ஒட்டுமொத்தமான பட்ஜெட் பார்த்திங்கன்னா மிக குறைவாக, ஒரு சினிமாவுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு பகுதி கூட இந்த படத்துக்கான செலவாக இருக்காது. குறைந்த செலவில் மிக நிறைவான மிகப்பெரிய படமாக இதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த வெளிப்பாட்டுத்தன்மை. அதாவது ஒரு சினிமா வந்து இத்தனை கோடிகள் தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் குறைந்த பட்ஜெட்லேயும் நிறைய அளவுக்கு படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம். என்னுடைய தயாரிப்பாளர் சுபத்ரா, என் சுபத்ரா எஸ், இவங்க வந்து ஒரு இலங்கை தமிழணி, இலங்கையில் பிறந்து வளர்ந்து துபாயில் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து பிரியமதா பயாஸ், ஒரு பத்திரிகையாளர், இலங்கை ஜேர்னலிஸ்ட்டு, இலங்கை பத்திரிகையாளராக இருந்தவங்க இந்த படத்தில் வந்து இணை வசனம் எழுதியிருக்காங்க. படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு திருநங்கையாக சென்ற ஆண்டு மிஸ் தமிழ்நாடாக தேர்வு செய்யப்பட்ட சனா அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கிறார் சுஜன் கிருஷான். அதேபோல் கதாநாயகியாக எங்களுடைய ஆகச்சிறந்த அறிமுகமாக ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. மகேஷ் சேதுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்க, அவருடைய எதிர்காலத்திற்கு இப்போ என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கலைஞன் ரெடி ஆகிட்டார், அந்த சிறந்த கலைஞன் வந்து தயாராக இருக்க இப்போ நீங்களாம் பயன்படுத்திக்கலாம். எங்கள் மாதிரியான எளிய மனிதர்களுடைய முயற்சிகளையும் அவங்களுடைய எல்லா விதமான செயல்களையும் கொண்டாடக்கூடிய பத்திரிகையாளர்களை நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு கொடுங்க. இது ஓடிடியில் வெகு விரைவில் வரப்போகுது. இந்த ஓடிடி திரைப்படம் வந்து மக்களால் கொண்டாடப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை. 1 மணி நேரம் எடுத்திருக்கு அந்த படத்தை. எந்த ஒரு சண்டை காட்சியோ, எந்த ஒரு இரட்டை அர்த்தங்கள் வரக்கூடிய காட்சிகளோ எதுவுமே இல்லை. நேரடியாக படத்துக்குள்ளே போகலாம். ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கலாம். இலங்கை தமிழ் பேசக்கூடிய இலங்கை வாழ் மக்களுடைய பின்னணியில் ஒரு பாட்டு இருக்குது. அது மட்டும் இந்த படத்தில் இலங்கை தமிழ் அதிகமாக பேசியிருக்கோம். ஆக சிறந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. நன்றி. இல்லை, இலங்கை ஸ்லாங்லேயே இருக்கும், இலங்கை ஸ்லாங்கில் எடுத்திருக்கும் அந்த படத்தில். அதில் வந்து குறிப்பாக பிரியமதா பயாஸ் வந்து இலங்கை தமிழில் பேசியிருப்பாங்க. ஹீரோவும் இலங்கை தமிழ் தான் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லை, கணேஷ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து இலங்கை தமிழர் இங்கே இருக்கார். அவரையும் வந்து அங்கே பயன்படுத்தியிருக்கோம். இதில் 90% இலங்கை தமிழர்களுடைய பங்களிப்பு அதிகம். முழுக்க முழுக்க சென்னை, முழுக்க முழுக்க சென்னை. ஹீரோ வந்து ஸ்ரீலங்கா, அவர் ஸ்ரீலங்கால மாத்தலை, மாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். மாத்தலைன்னு பிறந்து வளர்ந்த பையன், இலங்கையில் இருந்த பிள்ளை. முதல் முறையாக அவங்க இந்தியாவுக்கு வரதே இந்த படத்துக்காக தான். நீங்களாம் பிக்னிக் வந்து 30 நாள் ஊருக்கு போகிற மாதிரி 30 நாளில் வந்தாங்க. போன ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இன்னும் 24 நாளில் வந்தாங்க. இப்போ இந்த 24 நாளைக்கு நைட் அவங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் திரைப்படத்தை 2.5 மணி நேரம் அப்படிங்கிறப்ப நிறைய பாடல்களும் கூடவே சேர்ந்து திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகளும் பிற பகுதிகளையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. நான் அந்த காட்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்ன, எங்களுடைய குறுகிய நேரம், எங்களுடைய பொருளாதார பின்னணி, ப்ளஸ் இதை வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல எங்களுடைய புது முயற்சி வந்து அடையாளப்படுத்தப்படணும், கதைக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதனால் 1 மணி நேரத்திலே ஒரு கதையை சொல்ல முடியுது அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு அது ஒரு உசிதமாக இருந்தது. அகதிகள் முகாமுக்கு பின்னணியில் கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் சார். இது ஆக்சுவலாக என்னென்னா, ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அகதிகள் முகாம் உங்களுக்கு தெரியும். அந்த அகதிகள் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கிளிநொச்சியும் முல்லைத்தீவும் பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய தங்கும் இடம் அது. அங்கேருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அங்கேருந்து படித்த சென்னை பல்கலைக்கழகங்களில் படித்த அல்லது பிரசிடென்சி மாநில கல்லூரியில் படித்த மாணவர்கள் முன்னாடி ஒரு செட் இருக்காங்க. அங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் அங்கே இருக்காங்க. அந்த பின்னணியில் போய் யோசித்தோம் என்ன மாதிரி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னா, அங்கேருந்து ஒரு பையன் இங்கே படிக்கிற மாதிரி வச்சா என்ன அப்படின்ட்டு ராணிப்பேட்டை பின்னணியில் வைக்கிறது. ராணிப்பேட்டில் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ரெண்டாவது, நாங்கள் இந்த படத்துக்காக செட்டெலாம் போட முடியல. இருந்தாலும் ஒரு இலங்கை முகாமை பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் ஆசைப்பட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி வச்சு இலங்கை தமிழர்கள் தங்கியிருக்கிற மாதிரியான ஒரு பின்னணியில் ஒரு பாடலையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். சென்னையில் தான் நடந்தது.
அக்காட் வாய்ஸ். இது மக்களின் வாய்ஸ்.